அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் அடங்கியிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குரு, தொழில்ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் புதன், அயன சயனம் போகஸ்தானத்தில் சூரியன், ராசியில் சுக்கிரன் கேது, ரண ருண ரேகஸ்தானத்தில் சனி, கலஸ்தர ஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரம் தொடங்க அலைச்சல் உண்டாகும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் சொல்லியபடி நடப்பது நன்மையை பெற்றுத்தரும். சிலர் புதிய வேலைக்கு நடப்பது நன்மையை பெற்றுத்தரும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வாங்க. குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள் காணப்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்தில் உதவிகளை செய்வாங்க. உறவினர்களின் வருகை இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அனுபவபூர்வமாக அறிவு திறனை நீங்கள் உபயோகித்து எதிலும் வெற்றி காண்பிப்பீங்க. பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள் எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்கள் கூட தாமதமாகலாம். சூரியனின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு மனதில் தைரியம் உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரவிற்கு குறைவு இருக்காது. சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சிலர் கடன் வாங்க நேரிடலாம். பயணங்களின் போது நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்து கொள்வது நல்லது. தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்களுடன் தலையீடு காரணமாக குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடும். வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய உயர்வுடன் சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பணியாளர்களின் விற்பனை அதிகரிப்பதில் ஆர்வத்துடன் ஈடுபடுங்கள். சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் சோர்வு உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பண வரவு திருப்தி தரும் வகையில் இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பரிகாரமாக தினமும் காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் அடங்கியிருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்பம் நிலைத்திருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர்வுகள் ஏற்படும். தொலைதூர செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் இதனால் வருவாய் பெருக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சமாதானமாக பேசுவது உங்களுக்கு சிறப்பு. உங்கள் உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும். அதற்காக நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம். சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. பிறர் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயமும் அதிகரிக்கும். சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும்.
சிலருக்கு திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் காலம் கனிந்து வரும். தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் இழப்பை நீங்கள் தவிர்க்கலாம். எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசியில் சூரியன் 12 இடத்துல இருக்கார். தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்பார்த்த இடங்களில் இருந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க தாமதமாகலாம். புது நண்பர்களால் உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான நன்மை உண்டாகும். செவ்வாய் 9 இடத்துல இருக்கார். தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கீழ்ப்பணிந்து நடக்க நேரிடலாம். உங்களுக்கு எதிரானவர்களின் பலம் கூடும். மனசஞ்சலங்கள் அதிகமாகி தூக்கம் கிடும். புதன் 11-12 இடத்துல இருக்கார். உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உயர்வு உண்டாகலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். குரு பகவான் 9 இடத்துல இருக்கார். அரசாங்க வேலையில் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும். தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சுக்கிரன் 12-1 இடத்துல இருக்கார். பிடிவாதமான போக்கை கைவிடுங்கள். உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும். சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி நடிக்கும் எதிரிகளை அடையாளம் காணுங்கள். சனி பகவான் 6 இடத்துல இருக்கார். மேலதிகாரிகளின் விரோதம் பாராட்டக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் சிறு தகராறுகள் தோன்றும். ராகு 7 இடத்துல இருக்கார். தீயவர்களின் நட்பை கைவிடுங்கள். பண விரயமும் வீண் அலைச்சலும் உண்டாகலாம். கேது 1 இடத்துல இருக்கார். அனாவசியமாக செலவு எதிர்பார்க்கக்கூடியதாகவும் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பண தட்டுப்பாடு உண்டாகும். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கன்னிராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கு. விநாயக பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு பெரிய தடைகள் நீங்கும். செல்வாக்கு மிக்க நண்பரின் உதவியால் குடும்ப பிரச்சனைகள் தீர்வு காணக்கூடியதாக இருக்குது. நீண்ட நாட்களாக தொழிலில் சிக்கியிருந்த பணம் திடீரென திரும்ப கிடைக்கும். உங்கள் மீது சந்தையில் நம்பகத்தன்மை அதிகரிக்கும். தேர்வுகள் மற்றும் போட்டியாளர்கள் தயாராகுமானவர்களுக்கு சில நல்ல செய்திகள் பெறலாம். பணியிடத்தில் அனைவருடன் இணைந்து செயல்பட்டால் திட்டமிட்ட வேலைகளை குறித்த நேரத்தில் நிறைவேற்றும். வாரத்தின் 2 பாதியில் குடும்பம் தொடர்பான பெரிய பொறுப்புகள் நிறைவேற்றி கடின உழைப்ப வேண்டியிருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. வார இறுதியில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் மற்றும் திடீர் லாபம் கிடைக்கும். காதல் உறவு வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. உடல்நிலை சீராக இருக்குது. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா 6, அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா 7. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேலும் சிறப்பான நாட்களாக அமைய விநாயக பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.